காங்கிரஸ் கட்சியை நிதி ரீதியாக முடக்க பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் முயற்சிப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை முடக்கி மோசமான விளையாட்டை மத்திய பாஜக அரசு ஆடி வருவதாகவும் இதனால் தேர்தலில் போட்டியிடுவதற்கான சமமான களம் இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். பின்னர் பேசிய சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சியை நிதி ரீதியாக முடக்க பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த பிரச்சினை இந்திய தேசிய காங்கிரஸை மட்டுமல்லாமல் ஜனநாயகத்தையும் பாதிப்பதாக தெரிவித்த சோனியா காந்தி, முதன்மை எதிர்க்கட்சியின் மீதான இந்த தாக்குதல் நியாயமான தேர்தலுக்கும் ஜனநாயக நடைமுறைக்கும் விரோதமாக உள்ளது என சாடினார். முன்னதாக பேசிய ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி மீது பிரதமரும் மத்திய உள்துறை அமைச்சரும் குற்றவியல் நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கூறினார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா என்ற கூற்று பொய்யாகி உள்ளது என கூறிய ராகுல் காந்தி, தேர்தலில் தங்களை நிலைக்குலைய வைக்கும் எண்ணத்தில் வேண்டுமென்றே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டினாா்.